வணக்கம் நண்பர்களே, ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் நேயர் அனைவருக்கும் இன்று சாவித்ரி பிரணாயமாவினுடைய செயல் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். சாவித்ரி என்பது சன் காட் என்றும், பிராணா என்பது வெயிட்டல் ஃபோர்ஸ் என்றும், அண்ட் ஹயானா என்பது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரெத். இதை தான் நம்ம சாவித்ரி பிரணாயமா என்று சொல்கிறோம். இந்த சாவித்ரி பிரணாயமாவினுடைய சிறப்பு என்னவென்றால், நரம்பு மண்டலத்தோட அதிக தொடர்பு உள்ளது. குறிப்பாக நாம் மூச்சை உள்ளில் இழுக்கும் போதும் மூச்சை வெளிவிடும் போதும் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோடு கனெக்ட் ஆகி நம்மளுடைய உடலை இம்பேலன்ஸாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பலன்கள் இந்த சாவித்ரி பிரணாயமாவில் உள்ளது. ஆகவே இந்த சாவித்ரி பிரணாயமானது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளோடு தொடர்பு உள்ளது. கரெக்டாக உன்னிப்பாக சரியான முறையில் செய்யும்போது நிச்சயம் 72,000 நாடி நரம்புகளையும் தூண்டக்கூடிய பண்பு இந்த சாவித்ரி பிரணாயமாவுக்கு உள்ளது. இந்த சாவித்ரி பிரணாயமா செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தாக்க, கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல முறையில் பலன் அளிக்கும், தூக்கம் இன்மை உள்ளவர்களுக்கு, தன் மன அழுத்தம் மன உளைச்சல் உள்ளவர்களுக்கு இந்த பிரணாயமானது பெரும் அளவு பலன் அளிக்கும். அதே போன்று உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இந்த சாவித்ரி பிரணாயம செய்வதன் மூலம் பின்விளைவை ஏற்படுத்தும். ஆகவே உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் செய்ய வேண்டாம். செய்முறை, இந்த சாவித்ரி பிரணாயமனுடைய செய்முறையை பார்க்கும்போது 6:3:6:3, லைக் 1 பிரீத் இன், மூச்சு உள்ள இழுத்துட்டு 1, 2, 3, 4, 5, 6 ஃபோல்டிங், 1, 2, 3 பிரீத் அவுட், மூச்சு வெளியே விடணும், 1, 2, 3, 4, 5, 6 ஃபோல்டிங், மூச்சு உள்ளே இழுக்காமல் வெளியே விட அப்படியே ஃபோல்ட் பண்ணும், 1, 2, 3. இதான் ஒரு சைக்கிள். இது போன்று 5 rounds செய்யும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். இரண்டு முறையில் செய்யலாம். தரையில் அமர்ந்துட்டு சேரில் அமர்ந்துட்டு இந்த பயிற்சி செய்யலாம். செய்யும்போது உங்களுடைய தண்டு வடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மூலாதார சக்கரா முதல் சகர்ஷார சக்கரா வரை உங்களுடைய ப்ரீதிங் கான்சியஸ் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணும். தண்டுவடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற போது தான் உங்களுக்கு எங்கேயுமே எந்த சக்கராஸ்லையும் உங்களுடைய ப்ரீதிங் வந்து லாக் ஆகாது. ஆக உங்களுடைய தண்டுவடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இரண்டு கையும் சின் முத்திரையில் முட்டி மேலே வச்சுட்டு நல்லா டீப்பாக மூச்சு உள்ளிழுக்கிறோம். 6 cycles மீன்ஸ் 6 seconds, தென் 3 seconds ஃபோல்ட் பண்ணுறோம். மூச்சு உள்ளே இழுக்காமல் வெளியே விடாமல் அப்படியே அதே நிலையில் 6 seconds வந்து மூச்சு வெளியே விட்டுறோம். தென் அகெயின் 3 cycles வந்து 3 seconds வந்து மூச்சு உள்ளே இழுக்காமல் வெளியே விடாமல் அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம். இதான் ஒரு சைக்கிள் நான் இப்போ செய்கிற பாருங்கள். ஒரு சைக்கிள் நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. கவுண்ட்ஸ் பண்ணிட்டேன், 1, 2, 3, 4, 5, 6 ஃபோல், 1, 2, 3 பிரீத் அவுட், 1, 2, 3, 4, 5, 6 ஃபோல், 1, 2, 3 மூச்சு ஆல் இந்த மூச்சு உள்ளிழுத்துட்டு 1, 2, 3, 4, 5, 6 மூச்சு உள்ளே இழுக்காமல் வெளியே விடாமல் ஃபோல் பண்ணுறேன். 1, 2, 3 மூச்சை வெளியே விட்டுறேன் ரெண்டு மூக்கன் வழியாக. 1, 2, 3, 4, 5, 6 மூச்சை ஃபோல்ட் பண்ணுறேன். 1, 2, 3 இதுதான் ஒரு சைக்கிள். இது போன்று 5 to 10 cycles செய்யும்போது நல்லா பலன்களை கிடைக்கும். ஆகவே தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.